السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. العربية بين يديك عند نولل موناود وحدة الحياة الزوجية كلمب والكي عند تليبل நாம் அதாவது மூன்றாவது பகுதியிலே அஸ்ஸஹரு ஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே அதாவது விழித்திருத்தல் என்கின்ற தலைப்பில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான தொடர்பில் நாம் அதாவது மூன்றாவது பகுதியை என்ன செய்கிறோம் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். இந்த மூன்றாவது பகுதி அஸ்ஸஹரு ஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே விழித்திருத்தல் என்பதுதான் இதனது பிரதான தலைப்பு. அஸ்ஸஹர் அப்படி என்று சொன்னால் வீட்டுக்கு வெளியே விழித்திருத்தல், அஸ்ஸஹர் என்றால் இரவில் விழித்திருத்தல். அஸ்ஸஹர் அப்படி என்று சொல்றது விழிச்சிருக்கிறதுக்கு பேர். அஸ்ஸாஹிர், அரபு நாடுகள் எல்லாம் வந்து சாஹிர் சாஹிர் தெரிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த என்னது வாகனங்களை வந்து இந்த வாட்ச் பண்ணக்கூடிய அவருடைய வேகத்தை வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய இந்த கேமராக்களுக்கு சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகர் அது என்ன, விழிச்சிருந்து அப்படியே பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த சஹாரான்றது. அது போல வந்து இந்த அதாவது பொதுவாக வந்து இரவுல விழிச்சு நம்ம எரிக்கிறதுக்கு பேர் அஸ்ஸஹர். இன்றைக்கு வந்து அதாவது இரவுல அப்படியே பேசிட்டீங்கிறது ஒரு கலாச்சாரமாக என்ன செஞ்சு இது மோசமான ஒரு கலாச்சாரம் அப்படி வளர்ந்துட்டு வருது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனிஸ்ஸஹர், அதாவது என்னது விழித்திருப்பதை நபி அவர்கள் இஷாவுக்கு பின்னால் விழித்திருப்பதை தடுத்தார்கள் அப்படி என்று ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சமர் அப்படின்னு சொன்னால் அதாவது சீன் மீம் ரா, சமர் அப்படின்னு சொன்னால் இரவுல கதைக்கிறது, இரவுல பேசுவது, இரவுல வந்து இரவு கதைகள் கதைச்சு கொண்டிருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது சமர் அப்படின்றது. சாமிர் அப்படின்னா இரவுல வந்து என்னது கதைத்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு சமர் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வார்கள். அடுத்தது வந்து இந்த சஹர் வந்து இல்ல சீன் வருமாக இருந்தால் சிஹிர் அப்படின்னு சொல்றது வந்து மனைவியுடைய உறவுக்காரர்களுக்கெல்லாம் வந்து என்னது சிஹிர்ன்னு சொல்லுவாங்க. மனைவியுடைய உறவுக்காரர்களுக்கெல்லாம் சிஹிர் அப்படின்வார்கள். என்ன காரணம், முசாஹரா அப்படின்றது மீம் சாது அலிஃப் ஹா ரா, முசாஹரா அப்படின்றது திருமண உறவால் ஏற்படும் உறவுகளுக்கு பேர் தான் முசாஹரா. உதாரணம் மருமகனுக்கு என்ன செய்யலாம் என்றால் மருமகளுக்கு வந்து அவங்க வந்து என்னது இந்த சிகரண்ட உறவுக்குள்ள என்ன செய்வாங்க வருவாங்க. அவங்களுடைய தாய் தந்தைகள் அவங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம் சிகர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஆண் உறவுக்காரர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க அரபுல வந்து ஹம்முன் அப்படின்னு. ஹம்முன் அப்படின்னா அல் ஹமு அல் மௌத் என்று சொல்லுவாங்க சொல்றாங்களே, அல்ல என்னது மச்சானா அவர் மரணம் உண்டு, அதாவது கணவன் உறவுக்காரர்கள். ஹம்முனா மச்சன் மட்டுமல்ல எல்லாமே என்ன, அதாவது கணவன் புறத்தால வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஹமுன்னு சொல்லுவாங்க. திருமண உறவால வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் வந்து என்னது முசாஹரா. திருமண உறவால் ஏற்படக்கூடியதுக்கு என்ன செய்வாங்கடா முசாஹரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ரைட், இதுல அது வந்து சீன், இது வந்து சீன் சஹர் அப்படின்றது. இதுல ஹாவுக்கு பதிலா ஹா வந்தா சஹர், ரைட்டா, சஹர் அப்படின்னு அர்த்தம். சஹர்ன்றா என்ன, அதாவது இந்த என்ன அதிகாலை வேலைக்கு முற்பட்ட வேலை, என்னது அந்த என்னது சஹர் நேரத்துக்கு என்ன, சுபகுக்கு முந்தி அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்ன, அதாவது சஹர் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அதானுக்கு முந்திய நேரம் அதுக்கு சொல்வார்கள். ரைட், இப்ப ஹாரிஜல் பைத் அப்படின்னால் வீட்டுக்கு வெளியே, ஹாரிஜல் பைத் என்றால் வீட்டுக்கு வெளியே. சஹரு ஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே. நம்ம இதற்கனவே பார்த்தோம் தாஹிரல் பைத்னா வீட்டுக்குள்ளே, ஹாரிஜல் பைத்னா வீட்டுக்கு வெளியே. அஸ்ஸஹரு ஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே விழித்திருத்தல்
போய் பேசிட்டிக்கிறது, அந்த நேர இரவு நேரங்களை கழிக்கிறது, இது வந்து குடும்ப வாழ்க்கையில ஒரு என்ன ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடிய முக்கியமான சப்ஜெக்டுகள்ல இதுவும் உண்டு. ரைட், இப்ப இதுல வந்து ஹயாத்து ஜௌஜி, இதுல வந்து நாசிர் நாசிர் சொல்றாரு, உரிது அன் அத்ருக ஜௌஜதி, உரிது அன் அத்ருக ஜௌஜதி, சரியா இருக்கு. ரைட், உரிது அன் அத்ருக ஜௌஜதி, என்ன அதாவது மனைவியை நான் விட்டுவிட போகிறேன். உரிது அன் அத்ருக ஜௌஜதி, என் மனைவியை நான் விட்டுவிட போகிறேன். உரிது அன் அத்ருக ஜௌஜதி, விட்டுவிட நினைக்கிறேன். உரிதுன்னா நேரடி அர்த்தம் வந்து விரும்புகிறேன் என்ற மாதிரிதான், ஆனால் உரிதுன்னா எண்ணம், என்னது எண்ணம் என்ற அர்த்தம் அது. நாசிர் சொல்றாரு, உரிது அன் அத்ருக ஜௌஜதி, என் மனைவியை நான் விட நினைக்கிறேன். ஃபைசல் சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மாதா ஹுனாக், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவுக்கு, வ இன்னா இலைஹி நிச்சயமாக இன்னும் நாம் அவனின் பக்கமே, ராஜிஊன் திரும்பி செல்ல இருக்கிறோம். அப்படின்னு எப்படி வரும், இன்னா லில்லாஹி காயினூன் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த காயினூன்ன்றது இங்க என்ன, அதாவது மஹ்தூஃப் தெரியும் அப்படின்ற உதாரணமா, ஜஸாக அல்லாஹு ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், அது போல ஜஸாக்கல்லான்னு சொல்லுவோம் சில நேரங்கள்ல. அது அர்த்தம் என்ன, ஹைரன தரணும் என்றது நேரடியா விளங்குறதுனால அதை நம்ம சொல்வது இல்லை. அது மாதிரி இன்னால் இல்லா உதாரணம் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லான்னு அர்த்தம் என்ன, அல்லாஹ் நாடியதே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, காண மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடந்தது அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாண்டா என்ன, எக்கூனும் இன்ஷா அல்லாஹ், அது நடக்கும், அல்லாஹ் நாடினா, அது இல்லாம சொல்றோம் அது விளங்குறது என்பதனால. ரைட், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், அவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம். மாதா ஹுனாக்க, அங்கே என்ன அப்படின்னு கேட்கிறார். மாதா ஹுனாக்க, அங்கே என்ன. நாசிர், லா உஹிப்புஹா, நான் அவளை விரும்பவில்லை. லா உஹிப்புஹா, இது பொதுவா எனது குடும்ப வாழ்க்கையில எல்லாருக்கும் முதலாவது நாக்கு நுனியில் இருக்கிற வசனம் தான் அது, லா உஹிப்புஹா அப்படின்றது. நாசிர் சொல்றார், பல்லா ஹிப்புகா, அதனாலதான் குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பொறுப்பும் என்கின்ற ஒரு தலைப்புல ஒரு ஸ்பீச் இருக்கு. குடும்ப வாழ்க்கைக்கு புரிஞ்சு கொள்ள நினைக்கக்கூடியவங்க அதை கட்டாயம் பார்க்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லா உஹிப்புஹா, நான் அவளை விரும்பவில்லை. ஃபைசல், லா துஹிப்புஹா, நீங்க அவளை விரும்பவில்லையா, கைஃப இஷ்த மஅஹா குல்ல ஹாதிஹி ஸனவாத், கைஃப இஷ்த, நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள் அவளுடன், குல்லஹாதிஹி ஸனவாத், இந்த எல்லா வருடங்களிலும், மஹா குல்லஹாதிஹி ஸனவாத், எல்லா வருடங்களையும், கைஃப இஷ்டமாக, அவளோட எப்படி வாழ்ந்தீர்கள், ஆஷேண்டா வாழ்ந்தா, அதுலேருந்து தான் என்னது இஷ்டேண்ட வார்த்தை என்ன செய்யும் வரும். அப்ப நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்ற அர்த்தம். மஈஷத்துன் என்றால் வாழ்க்கை, மஈஷா என்றால் வாழ்க்கை, ஐஷுன் என்றாலும் என்ன வாழ்க்கை. அதே போல என்ன, அதாவது இந்த ஐயச அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு வாழ்றதுக்கு உதவுறதுன்னு அர்த்தம். மஆஷன்றது என்னது வாழ்க்கை, விளங்கிட்டா, வாழ்றது வாழ்ற இடம், இதுக்கெல்லாம் பேர் மஆஷ். ரைட், கைஃப இஷ்த மஅஹா, எப்படி நீங்கள் அவளோடு வாழ்ந்தீர்கள், குல்லஹாதிஹி ஸனவாத், இந்த எல்லா காலங்களிலும் எல்லா வருடங்களிலும் எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள். நாசிர் சொல்றாரு, சிம்பிளான பதில், லா அத்ரி, எனக்கு தெரியாது. தராண்டா அறிந்தான், தராண்டா அறிந்தான், கடைசியில யாருடைய ஃபோர்மேட்ல அலிஃப் வரும், தரா அறிந்தான், எதிரி என்று அறிகிறான், லா அத்ரி, நான் அறிய மாட்டேன். இந்த தராவுடைய அஃஅல வசன் தான் அத்ரா, அத்ராக்க யுதிரீக்க அப்படின்னு எல்லாம் வருது, அம்மா அத்ராக்க, அந்த அத்ரா வந்து தராலேந்து வர்றதுதான். அரபு நாடுகளில் பேசுகிற டைம்களில் வந்து லா ஆரிஃப்ன்றதை விட மாத்ரி அல்லது மத்ரி அப்படின்னு வாங்க, அதெல்லாம் எதிர் இருந்தேன்னா இந்த லா அத்ரி இருந்தா மத்ரி அல்லது மாத்ரி அப்படின்னு சொல்றதெல்லாம் இதில் தான். லா அத்ரி, நான் அறிய மாட்டேன், லா அத்ரி, லா உஹிப்புஹா, எனக்கு என்னது விருப்பம் இல்லை.
அப்படின்றாரு. காரணமெல்லாம் இல்லை, விருப்பம் இல்லாமல் போயிட்டு அப்படின்றாரு. ஹைர் அந்த நேரத்தில் ஃபைசல் சொல்றாரு, மாதா ஹதஸ். ஃபைசல் சொல்றாரு, குந்த தகூலு தாஇமன், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே. தாஇமன்டா என்ன? அடிக்கடி சொல்றது, வளமையா சொல்றது. என்னது அந்த வறுமை, மூளைய சல்லி ஓ சல்லிம் தாஇமன் அபதன். இப்ப தாஇமன்டா என்னது? எப்பொழுதுமே அப்படின்னு அர்த்தம். இப்ப தாம, தாம என்றது தொடர்ந்து ஒரு விஷயம் நிலைக்கிறதுக்கு பேர் தாம என்றது. தவாம், அரபு நாடுகள்ல வந்து தவாம் என்றதை என்ன செய்வாங்கன்னா வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. தவாம், அவங்களோட வக்து தவாம் என்ன அப்படின்றால், உங்களோட டியூட்டி அவர்ஸ் என்னன்றதுக்கு வக்து தவாம், தவாமை தான் யூஸ் பண்ணுவாங்க. வக்துல் அமலும் சரிதான், ஆனால் வக்து தவாம், இந்த தவாம் என்று யூஸ் பண்றதுக்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில நிலையாக நிக்கிறது ஒரு விஷயமா தொழில் என்றது. அதனால தவாம், நீங்க வந்து தொடர்ந்து ஒரு நாள்ல 8 மணி நேரம் 9 மணி நேரம் இருக்கணுமே, அதுக்கு பேர் தவாம் என்று வச்சுக்கிறாங்க. நேரடி அர்த்தம் வேலை அல்ல. இப்ப அதனால அந்த தவாம் என்றதும் இந்த தாயும் இடத்துல இருந்து வாரதான் நினைக்கிட்டா. தீமா அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து செய்யற வேலைகளுக்கு பேர் என்ன? தீமா அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. காண அமலுகு தீமதன், அவருடைய வந்து இது வந்து என்னது ஒரு வளமையாக இருந்து சொன்ன அமல்கள் எல்லாம். குந்த தகூலு தாஇமன், நீங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடியவராக இருந்தீர்கள். இன்னஹா ஜௌஜதுன் தய்யிபதுன் வ முஅத்தபதுன் வ முதீஅதுன் மாதா ஹதஸ். இன்னஹா ஜௌஜா தய்யிபா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனைவி அப்படின்னு நீங்க சொல்வீங்க. தய்யிபா என்றாலும் என்ன? தாப, தாப அப்படின்றால் ஒன்று வந்து என்னது சிறப்பானது, அழகானது, அழகாக மாறியது, அதுக்குதான் தாப அப்படின்றது. அதுல இருந்தான் என்னது தையீப் அப்படின்னு வாரது. தையீப்னா மிச்ச நல்லம், தையீப் தையீப்ன்றதுலாம் அதுல இருந்து வாரதுதான் என்னது. இந்த தைபா அப்படின்றதும் அல்லது யா தைபான்னு ஒரு ஒரு நஷீது சொல்லுவாங்களே, தைபாண்டாலும் நல்லது அப்படின்ற அர்த்தம். அந்த தைபான்றது என்னது? மதீனாக்கு சொல்லப்பட்டதுன்றத பாக்குறோம். எனவே இன்னஹா ஜௌஜதும் தையீபத்தும், அவங்க வந்து மிகவும் சிறப்பான நல்ல ஒரு மனைவி என்று சொன்னீங்க. முஅத்தபத்து, முஅத்தபான்னா ஒழுக்கமான ஒரு நீட்டான ஒரு என்னது முறைமையான ஒரு மனைவி. முஅத்தபா நல்ல அடக்கமான அடக்கமான ஒழுக்கமான மனைவின்னு அர்த்தம். முஅத்தப் ரஜுல் முஅத்தபனா ஒரு சிறப்பான ஒரு நல்ல பண்புள்ள மனிதர். முத்தியா வழிபடக்கூடிய, கணவனுக்கு என்றைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனைவி. மாதா ஹதஸ் என்ன நடந்தது? மாதா ஹதஸ் என்ன நடந்தது? நாசிர், குந்து உஹிப்புஹா ஃபிஅலன், நிச்சயமாக நான் வந்து உண்மையாகவே அவளை விரும்பி கொண்டிருந்தேன். குந்து உஹிப்புஹா ஃபிஅலன்டா மனைவி விரும்பி கொண்டிருந்தேன். குந்து உஹிப்புஹா ஃபிஅலன்,
அப்போ என்ன திடீர்னு என்ன செஞ்சுட்டு நெட் ட்ராப் ஆகிட்டு ஹேர் அஸ்பஹத் முஹ்மிலதன் லா தஹ்தம்மு பி வலா பில் பைத். அஸ்பஹத் முஹ்மிலதன், முஹ்மிலா என்று சொன்னால் பொடுபோக்கானவளாக ஆகிட்டார். முஹ்மிலா என்று சொல்றது என்ன, பொடுபோக்காக ஆகிறது. அப்ப அஹ்மல அம்ஹலண்டா என்ன, அம்ஹல அப்படி என்று சொல்றது வந்து என்ன தாமதம் பண்ணிட்டா. அப்ப நம்ம இதுல இருந்து ரிப்பீட் பண்ணுவோம், குந்து உஹிப்புஹா ஃபிஅலன், குந்து உஹிப்புஹா ஃபிஅலன், நான் வந்து என்ன நிச்சயமாக அவளை வந்து ஆக்சுவலி ரியலாக விரும்பக்கூடியவளாக இருந்தேன். வலாக்கின்னஹா தகையரத், என்றாலும் அவள் என்ன செஞ்சிட்டாள், மாறிவிட்டால் கசீரன், அதிகமாக மாறிட்டாள். தகையரத் என்றால் மாறுறது, தகையரத் கசீரன், அதிகமாக மாறிவிட்டாள். ஃபைசல் கைஃப தகையரத், எப்படி மாறிட்டாள், என்ன மாதிரி மாறிட்டாள் அப்படின்னு ஃபைசல் கேட்கிறார். இப்ப நாசிர் சொல்றாரு, அஸ்பஹத் முஹ்மிலத்தன், ஒரு பொடுபோக்கானவளாக மாறிவிட்டாள். அஹ்மல அப்படின்றது வந்து பொடுபோக்காக ஒரு விஷயத்துல பொடுபோக்க கணக்கெடுக்காமல் இருந்தான். அஹ்மலஹு அஹ்மலஹு வாலிது, அவருடைய தந்தை வந்து அந்த குழந்தைய வந்து கணக்கெடுக்காம விட்டுட்டாரு. அதனால வந்து சிறிய கணக்கெடுக்காம விட்டுன்னா நெக்லெக்ட் பண்றதல்ல, அஹ்மலஹுன்னா ஒரு கவனயீனமாக இருக்கிறது, ரைட்டா, நெக்லெக்ட் பண்றதல்ல, அதாவது என்னது இந்த கவனயீனமாக இருக்கிறது, ஒரு பொடுபோக்கான ஒரு சிரத்தை எடுக்காம இருக்கிறதுனால இஹ்மால் அப்படின்றது பண்ணிட்டா. அப்ப அதுல இருந்தா முஹ்மில் என்றால் மிகவும் கவனம் இல்லாம இருக்கிறது. அதாவது எனவே அஹ்மல அப்படின்றது இதுல இருந்து வருது. அம்ஹல என்றா அதாவது இந்த டைம் கொடுக்கறது, அம்ஹல அம்ஹில் ஹும் ருவைதா, அதுல வந்து அதாவது அம்ஹல என்று மீ முன்னால வந்தால் ஹா ரெண்டாவதுக்கு போச்சுன்னு சொன்னால் அது வந்து என்ன முஹ்மலா அப்படின்றது ஒரு கவனயினம், அந்த அவரை வந்து கணக்கெடுக்காம இருக்கிறது, சட்டை செய்யாம இருக்கிறது. அஸ்பஹத் முஹ்மிலா, இங்க இங்க வந்து என்ன அஸ்பஹத் முஹ்மிலத், அதாவது கணக்கெடுக்காதவளாக இவள் என்ன செஞ்சிட்டாள், மாறிவிட்டாள். லா தஹ்தம்மு பி, அதாவது லா தஹ்தம்மு பி, எந்த விதமான கவனமும் என்னை பற்றி எடுப்பதில்லை. இஹ்தம்ம அப்படின்றது இஹ்தம்ம பி, கவனம் எடுத்தான். இஹ்தம்ம பிஹி இஹ்தம்ம பி இஹ்தம்ம பிக் அப்படின்றது, இஹ்திமாம் அப்படின்றது கவனம் எடுத்தல், ஹிம்மத் என்றது முயற்சி, ஹிம்மத் என்றது முயற்சி. வலா பில் பைத், வீட்டு விஷயத்திலும் கவனம் இல்லை, என் விஷயத்திலும் கவனம் இல்லை, வீட்டு விஷயத்திலும் கவனம் இல்லை. தஹ்தம்மு பினஃப்ஸிஹா, அவளை கவனிக்கிறாள், அவளுடைய விஷயத்துல கவனமாக சிரத்தை எடுக்கிறாள். பினஃப்ஸிஹா, அவளை பற்றி, அவளுடைய செல்ஃபை பற்றி. வபி ஸதீகாதிஹா ஃபகத், அவள் பற்றியும் அவளது நண்பிகள் பற்றியும் என்ன அவள் வந்து கவனம் எடுக்கிறாள். ஆனால் என்ன இப்ப என்ன விஷயத்துல, அஸ்பஹத் முஹ்மிலத்தன் லா தஹ்தம்மு பி வலா பில் பைத், தஹ்தம்மு பினஃப்ஸிஹா வபி ஸதீகாதிஹா ஃபகத், மட்டும் ஃபகத் என்ன மட்டும் அப்படின்ற அர்த்தம். கத் அப்படின்றா போதும், கத் கத் என்று சொன்னால் போதும் பண்ணிக்கிட்டா. அப்போ ஃபகத் என்றால் மட்டும் அப்படின்னு அர்த்தம். கத்து அப்படின்னு சொன்னால், அதாவது கத் அப்படின்னு இல்லாம கத்து என்றா ஒரு போதும் பண்ணிக்கிட்டா, ஒரு போதும் பண்ணிக்கிட்டா அப்படின்ற அர்த்தம். ஒரு போதும் நான் செய்யவில்லை அந்த மாதிரி, லம் யஃஅல்ஹு கத்து, அவர் எப்பொழுதும் அந்த மாதிரி செய்ததில்லை. எனவே ஃபகத் அப்படின்னா மட்டும், கத் அப்படின்னு சொல்றது போதும், கத்து என்றது எனது அதாவது ஒரு போதும் இல்லை அப்படின்றதுக்கு வருது. ஃபைசல் சொல்றாரு, ஹல் தக்கல்லம்த மஅஹா ஃபி ஹாதல் அம்ர், ஹல் தக்கல்லம்த, நீங்கள் கதைத்தீர்களா, பேசினீர்களா, மஅஹா அவளுடன், ஃபி ஹாதல் அம்ர், இந்த விடயத்திலே. தக்கல்லம்த அவ, அதாவது தக்கல்லம் என்ற பேசினது இந்த விடயத்தை நீங்கள் பேசினீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், கலம அப்படின்னா இன்னொரு கருத்தை காயப்படுத்தினான், கலமேண்டா காயப்படுத்தினான், அதாவது காஃப் லாம் மீம் வந்து கலம காயப்படுத்தினான், காஃப் பெரிய காஃப் லாம் மீம்னா கலமேண்டா நகம் வெட்டினான் அப்படின்னு அர்த்தம், நகத்தை வந்து என்ன செய்யறது வெட்டுறது. அப்போ அதனாலதான் என்னது கல்லம அப்படின்றது நகத்தை வெட்டுதல், தக்லீமுல் அதாஃபிர், நகங்களை வெட்டுதல்னு வரும் தக்லீம். எனவே இந்த இது வந்து கலம, கலமேண்டா பே, அதாவது பேச்சோடு சம்பந்தப்பட்டதுதான். காயப்படுத்தினான் அப்படின்ற கருத்தும் எனது இருக்குது அதுல. ஹல் தக்கல்லம என்றது, ஹல் தக்கல்லம் தமா ஃபி ஹாதல் அம்ர், இந்த விடயத்துல அவங்களோட பேசினீங்களா.
நாசிர் சொல்றாரு, தக்கல்லம் துமாஹா கசீரன், அவளோட நான் நிறையவே பேசியிருக்கேன். தக்கல்லம் துமாஹா கசீரன் வலாகின்னஹா அனீதா, அவள் வந்து புடிவாதம் பிடிச்சவள், புடிவாதக்காரி. அனீதான்றது என்னது, இனாது அப்படின்னா புடிவாதம், இனாத் என்று சொன்னால் புடிவாதம். இப்ப அனீத் அப்படின்றது என்னது, புடிவாதம் பிடித்தவன் அர்த்தம். இப்ப அனீதத்துன் அப்படி என்று சொல்றது என்னது, மிகவும் ஒரு அதாவது புடிவாதக்காரி அப்படின்ற கருத்துக்கு அனீதா அப்படின்னு சொல்லுவாங்க. வலகின்னஹ அனீதா, இனாத் என்றால் புடிவாதம். இப்ப அதாவது பாருங்க, தக்கல்லம் து மஹான்னு வருது, கல்லம் துஹானா அவரோடு பேசினேன் அப்படின்னு அர்த்தம். தக்கல்லம் து மஹான்ற ஒரு டிஸ்கஷன் மாதிரி விஷயங்களுக்கு தான் காட்டி, தக்கல்லம் து மஹான்றதை விட கல்லம் துஹா அவளோடு பேசினேன்னு அர்த்தம். அது நான் தனியா பேசுற மாதிரி, ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்றேன்னு சொன்னால் தக்கல்லம் து மஹா, நான் அவளோடு பேசினேன். ஃபைசல் சொல்றாரு, இந்த மாதிரி பேசினதுனால ஹல் தகையர்த்த அந்த், சரி நீங்க ஏதாவது மாறிட்டீங்களா, ஓகே அவங்க மாறிட்டான்னு சொல்றீங்க, நீங்களும் ஏதாவது மாற்றம் அடைஞ்சதுனால அவங்க மாற்றம் அடைஞ்சிருக்கலாமே, அப்போ நீங்க ஏதாவது மாறினீங்களா, ஹல் தகையர்த்த அந்த, நீங்க ஏதாவது மாறினீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நாசர் சொல்றாரு, நாம் ஆம் அஸ்பஹ்து அஸ்ஹரு கதீரன் கஹாரிஜல் பைத். அஸ்பஹ்து அஸ்ஹர், நான் வந்து என்ன அதாவது இந்த இரவு விழிக்க ஆரம்பிச்சிட்டேன். அஸ்ஹரு சஹரான்றது இரவுல விழிக்கிறது. அஸ்பஹ்து அஸ்ஹரு கதீரன் கஹாரிஜல் பைத், அதிகமாக வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் என்ன அந்த அதிகமாக நான் வந்து கொஞ்சம் இந்த வெளியே வந்து அலட்டை அடிக்க போறது, அந்த மாதிரி விழிக்கிறது, தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் மாறிட்டேன். இதை சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட்டு, அதைத்தானே சொல்லணும், இவராக கேட்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லலை. நாம் அஸ்பஹ்து அஸ்ஹரு கதீரன் கஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே நான் கொஞ்சம் விழித்திருப்பது கூடத்தான் அப்படி என்றார். அந்த மாதிரி மாறிட்டேன், அஸ்பஹ்துனா அந்த மாதிரி மாறிவிட்டேன். ஃபைசல் கதியகூனு ஹாதா ஹுவஸ் ஸபப், கதியகூனு சில வேளை இருக்கலாம், அது வந்து சில வேளைக்கு வருது. கதியகூனு ஹாதா ஹுவஸ் ஸபப, இதுதான் காரணமாக இருக்கலாம், இதுதான் காரணமாக இருக்கலாம். லா தஸ்ஹர் கஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே போய் இந்த மாதிரி அரட்டைகளில் விழித்திருக்க வேண்டாம். அரட்டைகள் இல்லை, அதான் அர்த்தம் அதுல. லா தஸ்ஹர் கஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியே விழித்திருக்க வேண்டாம். நாசர் சாஃப் அலு தாலிக், அப்படியா, அப்ப நான் அதை செய்கிறேன். சாஃப் அலு தாலிக், அப்படி இருந்தால் நான் அதை செய்கிறேன். ஃபைசல் இதன் சதஹ்தம் முஜௌஜ துகபிக் வபிபைத்தி ஹபி இதுன்னில்லா, இதன் அப்படி நடந்தால், இதன் என்றது அப்படி என்றால், தென் அப்படின்ற தான் இதன், அப்படி நடந்தால் சதஹ்தம் ஜௌஜத்துக், உங்கள் மனைவி கவனம் எடுப்பாள், பிக்க உங்கள் விஷயத்தில், வவிபைத்திகா அவருடைய வீடு விஷயத்திலும் கவனம் செலுத்துவாள், பி இதுனில்லா அல்லாஹுடைய உதவியை கொண்டு, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அப்படின்னு சொல்றான். உண்மையிலே இந்த சஹரை பத்தி உள்ள சப்ஜெக்ட் வந்து இதுல வந்து ஒரு மூணு வரிதான், உண்டு ரெண்டு மூன்று, ஆனால் உண்மையிலே ஒரு லுப்புல் மௌது, அந்த தலைப்பு வந்து கண்டென்ட் வாரியாக வந்து ஒரு ஒரு என்ன இவங்க கொண்டு போறாங்கிறதுக்கு அதுதான். இல்லைண்டா சஹரை பத்தி நிறைய சொற்கள் தான் கொண்டு வரணும், சும்மா சம்பந்தம் இல்லாம கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா ஒரு ஸ்டோரி வடிவில் அந்த சஹரை வந்து பதிவு செய்யறது உண்மையிலே ஒரு அழகாக என்ன செய்து இருக்குது. அல்ஹம்துலில்லா, இதான பாடத்துடைய பகுதி. இப்ப நம்ம அந்த பயிற்சியுடைய இதுக்கு போவோம். இந்த பயிற்சியில வந்து இஸ்திஆப் பாடத்தை வந்து உள்வாங்குதல், அத்தத்ரீபுல் அவ்வல் முதல் பயிற்சி, அலாமத் ஸஹ் அவில் ஹதா சும்மா ஸஹிஹ் அல் ஹதா, சரி பிழை அடையாளத்தை இடுங்கள், பின்னர் பிழையை திருத்துங்கள். நாசர் முதலாவது, நாசிருன் யுரீது தலாக ஜௌஜதிஹி. அஸ்ஸானி ஆஷ நாசிருன் மஅ ஜௌஜதிஹி சனதன் வாஹிதத்தன். அஸ்ஸாலித் தகையர நாசிர் وتغيرت زوجته. الرابع تهتم زوجة ناصر بالأسرة. الخامس ناصر يسهر أحيانا خارج البيت. الأول ناصر يريد طلاق زوجته. الثاني عاش ناصر مع زوجته سنة واحدة.
الثالث تغير ناصر وتغيرت زوجته. الرابع تهتم زوجة ناصر بالأسرة. الخامس ناصر يسهر أحيانا خارج البيت. التدريب الثاني رنداود بيتشي அஜிப் பிஹ்திசாரின் அம்மா எலி. கீழே வரக்கூடியவைகளுக்கு சுருக்கமாக பதில் அளியுங்கள். ஹல் நாசிருன் ஹல் கான நாசிருன் யுஹிப்பு ஜௌஜதஹு கைஃப அரஃப்த தாலிக். ஹல் கான நாசிருன் யுஹிப்பு ஜௌஜதஹு கைஃப அரஃப்த தாலிக். அத்தானி இரண்டாவது பிமன் தஹ்தம்மு ஜௌஜதுஹு பிமன் தஹ்தம்மு ஜௌஜதுஹு. அத்தாலித் هل نصحها ناصر هل نصحها ناصر. الرابع كيف تغير ناصر كيف تغير ناصر. الخامس هل طلق ناصر زوجته هل طلق ناصر زوجته. إذن அவருடைய கேள்விகள் சொற்கள் சார்ந்த விடயத்தில் வந்து خير مفردات سوتكل. التدريب الاول مدل بايتشي املا الفراغ بالحرف المناسب من الصندوق. املا الفراغ இடைவெளிகளை நிரப்புங்கள். بالحرف المناسب املا الفراغ بالقران அப்படின ஓய்வு நேரங்களை வந்து குர்ஆனை கொண்டு நிரப்பி விடுங்கள் அப்படினு சொல்றதா. இந்த இடத்துல இடைவெளி املا الفراغ بالحرف المناسب பொருத்தமான இடைச்சொற்களை கொண்டு. ஹர்ஃப் என்றது இடைச்சொற்களை கொண்டு. மினசுந்து புக்ஸ்ல உள்ள இடைச்சொற்களை கொண்டு இதை என்ன செய்யுங்க நிரப்புங்க. உரீது الفراغ اسافر. الثاني இரண்டாவது ஹிய தஹ்தம்மு فراغ زوجها. الثالث كيف تعيش الفراغ اسرتك. الرابع عجز الفراغ المشي. الخامس يعود المسافر الفراغ بلده. التدريب الثاني இரண்டாவது பயிற்சி متى نقول العبارات التاليه. கீழே வரக்கூடிய வார்த்தைகளை நாம் எப்பொழுது சொல்வோம். انا لله وانا اليه راجعون. இரண்டாவது باذن الله. الثالث ان شاء الله. نال الرابع فكرة طيبة. الخامس الحمد لله على سلامتك. هذا الحمد لله على سلامتك لا உங்களோட பாதுகாப்புக்கு அல்லாஹ்வே எல்லா புகழ். உங்களோட சேஃப்டிக்கு பாதுகாப்புக்காக அல்லாஹ்வே நான் புகழ்கிறேன். அஸ்ஸாதிஸ் யா லஹு மின் அம்ரின் அஜீப். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விடயம். அஸ்ஸாபி ஜஸாகல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான கூலியை தரட்டும். அல்ல சாமின் ஷஃபாக் அல்லா. அல்லா உங்களுக்கு நோயை குணப்படுத்தட்டும். இப்ப இதுல எல்லாம் இன்னால் இல்லஹா இன்னா இலைஹி ராஜிஊன். உதாரணமா இந்த முசீபா பிஇஸ்னில்லா. என்னது இந்த ஃபிஅலி ஷைஇன் அல்லது ஃபில்ம் இந்த அதாவது சொல்லலாம் எப்படி என்றால் இந்த قراري فعل شيء في المستقبل لذا عند قراري فعل شيء في المستقبل الذي نما في الاستقبال للاستقبال لذا الذي للفعل المستقبل அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி. அப்புற அதே மாதிரி விட்டுதான் இன்ஷா அல்லாஹ் அது சின்ன டிஃபரன்ட் காட்டலாம் உங்களுக்கு. ஃபிக்ர தயிபா இந்த சமா லி ஃபிக்ரத்தில் இந்த சமா லிஃபிக்ரத்தின் லிதௌஜீஹின் அப்படின்னு சொல்லலாம். நீங்களா யோசிச்சு அந்த ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க சோட்டா மிச்ச சோட்டா ரெண்டு மூணு சொல்லலை வர மாதிரி என்னது அதை சொல்லலாம். ஹை இப்போ நம்ம வாசிப்பு பயிற்சி பகுதிக்கு இன்ஷாலா இப்போ நம்ம போவோம்.